இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் மக்களே, டாக்கி ஸ்டுடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த சில வாரங்களாக டாக்கி ஸ்டுடியோ நிகழ்ச்சி பண்ண முடியல, அதற்கு எங்களுடைய வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உடனே ஏகப்பட்ட கால்ஸு, மெசேஜ், எஸ்எம்எஸ்ஸு, கமெண்ட்ஸு, ஏன் டாக்கி ஸ்டுடியோ நிகழ்ச்சி வரல, ஏன் நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்லாம். நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். இட்ஸ் ஓகே, இனிமே எல்லாமே கரெக்டாக வரும். இன்னைக்கு நாம பார்க்க போற நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தல அஜித் நடிக்கிற வலிமை படத்தோட அப்டேட் தான். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நடிகர் அஜித் குமார் நடிக்கிற வலிமை படத்தோட ஷூட்டிங் சென்னையில அப்பப்போ நடந்துட்டு தான் இருக்கு. எங்க நடக்குது அப்படின்னு தான் கேக்குறீங்க. எங்கெல்லாம் பர்மிஷன் கிடைக்குதோ அங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கான். நவ்தீப், எஸ்ஜே சூர்யா, நவீன் சந்திரான்னு நிறைய பேரோட பேர் வில்லன்ஸில் அடிபட்டுச்சு. அதே மாதிரி காமெடியனா யோகி பாபு அப்படின்னு பேச்சு அடிபட்டுச்சு. இது சம்மந்தமாக விசாரித்தப்ப அவங்க ரொம்ப காமெடியாக இன்னொரு பதில் சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, படத்தில் இன்னும் காமெடியன் வில்லன் அப்படின்னு யாருமே கன்ஃபார்ம் ஆகலையா, எதையுமே வெளியும் சொல்ல மாட்டுறாங்க, சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எதனா சொல்ல எதையுமே சொல்லிடாதே, ரகசியமாக வச்சுக்கோங்க. வில்லன் கேரக்டருக்காக மட்டும் பல நடிகர்கள் சரியாக இருப்பாங்களா அப்படின்னு அவங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இதில் அஜித்துக்கு வில்லன் யார் அப்படின்றது இயக்குநருக்கு மட்டும்தான் தெரியுமா? ஏன்னா ஒரு கேரக்டர் இவர் தான் பண்ணுறாரு அப்படின்றது முடிவானாலும் அந்த கேரக்டரை இயக்குநர் யார்ட்டையுமே சொல்ல மாட்டாராம். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அந்த கேரக்டர் வரும்போது தான் ஓ இவர் நடிக்கிறாரா அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வருமா. அந்த வகையில் தான் ஹியூமா க்ரோஷி இந்த படத்தோட ஹீரோயின் அப்படின்றது தகவல்கள் சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போதைக்கு 30% முடிஞ்சிருக்கு. சென்னையில் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படின்னு 27 நாட்கள் ஷூட்டிங் போயிருக்காங்க. எங்கே எப்போ ஷூட்டிங் அப்படின்றது உதவி இயக்குநர்களுக்கே அடுத்த நாள் காலையில் தான் சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு ரகசியமாக வச்சுருக்காங்களாம். நம்ம ஏடிசோட நிலைமை நினச்சி பார்த்தீங்களா? காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. எனக்கு ஒரு டவுட்டு, என்னதான் கஷ்டப்பட்டு படம் எடுத்தாலும் படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கே ட்விட்டரில் எல்லாத்தையும் சொல்ல போகிறாங்க. அப்புறம் இவ்வளோ ரகசியம்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம், மே 1 நம்ம தல அஜித் பிறந்தநாள் அன்னைக்கு வலிமை படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு தான் படத்தில் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்றத ப்ரெஸ் ரிலீஸாக கொடுக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஒரு 35 நாள் ஷெட்யூல் ஒன்று பிளான் போட்டுட்ருக்காங்க. அது சென்னையா, மும்பையா, டெல்லியா, இல்லை ஹைதராபாத்தில் இருக்க ஒரு அரங்கமா அப்படின்றது கூடிய சீக்கிரம் தெரிய வரும். போன வாரம் நம்ம நிகழ்ச்சியில் நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் ராதாரவி அறிமுகமான முதல் படம் என்ன, அவரை அறிமுகப்படுத்தின இயக்குனர் யார் அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்மத லீலை. மன்மத லீலை அப்படின்ற படத்தில் தான் ராதாரவி முதன் முறையாக அறிமுகமானார். அவரை அறிமுகப்படுத்திய இயக்குனர் டைரக்டர் கே பாலச்சந்தர் அவர்கள். இந்த கேள்விக்கான சரியான ஆன்சரை ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஆஃபீஸ்லேருந்து கமெண்ட் பண்ணியிருப்பார் போல், எக்ஸ் பவுல் லாஜிஸ்டிக்னு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அந்த எக்ஸ் பவுல் லாஜிஸ்டிக் அப்படின்றதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயணங்கள் முடிவதில்லை நடிகர் மோகன் நடித்து ஹிட்டான படம், ஆனால் அந்த படத்தில் அவருக்கு பதிலாக வேற ஒருத்தர் நடிக்கிறதா இருந்தார், அந்த ஹீரோ யார் அப்படின்றதான் இந்த வாரத்துக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான ஆன்சரை யார் கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். மற்றபடி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கு, கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. மீண்டும் வேறு ஒரு நல்ல சுவையான சினிமா செய்தியோடு வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது டாக்கீஸ் டுடே. நம்பி வாங்க, நம்பாட்டியும் வாங்க. வெரி குட், எல்லாரும் ஜோரா ஒருத்தர் கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட்டு.